வெல்கம் டு தமிழ் சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. நான் இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 600 கிராம் வவ்வால் மீன் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இனி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் சூடான உடனே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வெள்ளை பூண்டு வதங்கிடுச்சு. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போது ஆறிடுச்சு, கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சிடலாம். கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் சூடான உடனே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ நல்லா கலந்து விடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம மீனெல்லாம் சேர்த்துட்டோம். இனி 5-7 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். கவர் பண்ணிடலாம். இப்போது வெந்துடுச்சு, 5-7 மினிட் ஆயிடுச்சு. வா, சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.